ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லோன்லி லென்ஸோட ஃப்ரெண்ட்ஸு. என் பேர் மதுமிதா. நானும் மது. ஏய், என்ன ஒரு ஒற்று. இப்போ என்னன்னா, அவங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக நாங்கள் கேக் வெட்ட போகிறோம். என்னன்னா, எதுக்காகன்னா தெரியுது, நீ மூடு பண்ணுவாங்க. அவங்களோட வியூஸ் வந்து பயங்கரமா. ஏய், நான் பேசவே கஷ்டம். இல்ல, ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயலுளா. நீங்களே பாத்துப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். வேணாம், வீட்டுக்கு எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. கரெக்டா ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம், சரியா? மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க பாத்துப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் வந்து தெரியும். என்ன சப்ஸ்கிரைப்? டேய், இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 11 மில்லியன் சார். 11 மில்லியன் பிரீத்தி மனோ. பிரீத்தி மனோ பிளஸ் லோன்லி டான்சர், இவங்க ரெண்டு பேரோட வீடியோ. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸா நாங்க கேக் வெட்ட போறோம். அதனால எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓ, கேக் வந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவங்க நாங்க சர்ப்ரைஸா வர சொல்றோம். அவங்க நாங்க சும்மா காலேஜ் லீவ் அப்படின்னு சொல்லி நாங்க கூப்பிட்டுருக்கோம். அவங்க வந்தனே அவங்க வந்து சர்ப்ரைஸ் ஆக போறாங்க. செலிப்ரேஷன் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு எல்லாரும் கூப்பிட்டு வந்தாங்க. நாங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு பார்க்கு போனோம். பார்க்கில் போனால் அங்கே போலீஸ் பிடிச்சி பயங்கரமாக திட்டு திட்டுன்னு திட்டி, வண்டியில் ஏன் டிபிள்ஸ் வரீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கேஸ். இப்போ என்ன பண்ணுறோம், நாங்கள் திருப்பி இன்னொரு பார்க்கு நடந்து போயிட்டுருக்கோம். எங்களை கூப்பிட்டு நீங்கள் நாளே ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நாங்கள் சர்ப்ரைஸ் அவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கலாம், சர்ப்ரைஸாக கேக் வெட்டலாம், செலிப்ரேட் பண்ணலாம்னு பார்த்தா போலீஸ் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதனால அவங்க வரட்டினா நாங்கள் வந்துட்டு வேற பாருக்கு. நம்ம ஒஸ்டான இன்னைக்கு போச்சு டே வந்து. இன்னும் நாங்கள் கேக் வெட்டவே இல்லை. இனிமேல் தான் வெட்டவே போகிறோம். காலையிலேருந்து சாப்பிடவே நாங்கள் வசி. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு கேக் வெட்டலாம்னு சொல்லி ஆசையாக. சரி ஓகே, இன்னைக்கு எனக்கு யூடியூப்க்கு ஒரு வீடியோ கிடச்சிருச்சு, செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு நான் சந்தோஷமாக வந்தேன். வந்துச்சுன்னு பார்த்தா சரி ஓகே, ஏதாவது சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அந்த வீடியோ எடுத்து போட்டுடலாம் லாகா அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் அப்படி பிடிச்சி திட்டி இங்கெல்லாம் அந்த பார்க் இருக்கக்கூடாதுன்னு தப்பிச்சு வந்து நாங்கள் இந்த பார்க்கு மாட்டி இப்போ இன்னும் ஒரு 5-6 பேர் வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. திருநெல்வேலி போலீஸ் விளையாட்டு மாதிரி விளையாட்டு வந்துட்டாங்க. பாதி பேர் வந்துட்டாங்க, இப்போ தான் வராங்களே. பாதி பேர் வராங்க. காட்டுக்கட்டாங்க, காட்டுங்க. அதுதான் மெயின் அக்யூஸ்ட். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா, கேக் வெட்ட போறோம். நாங்களா கேக் பார்த்தாச்சு, வாங்க நீங்களும் கேக் பார்க்கலாம். எப்படி ஓபன் பண்ணுவோம், ஓபன் பண்ணிக்கிறீங்க? ஏய், சும்மா வீடியோ என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சோம், மூக்கல ஏதாவது எதுவும் பண்ண முடியாது. லோன்லி டான்சர் மூக்குல பாருங்க, மூக்கே போக போகுது, மூக்கு ஓட்டியாக போகுது. இன்னும் தள்ளி விட்டா ஸ்டாப் பண்ணிடுவா. ஏய், ஆன் பண்ணிக்கோ, ஆன் பண்ணிக்கோ. வா, ஏய் ரூபனிங்க, வா ரூபனிங்க. நான் வீடியோ எடுக்கறேன். ஏய், நீ வா, ஒரே ஒரு நீ வா. அந்த வீடியோ அந்த 10 மில்லியன் போன தமிழ்ல உள்ள வந்தா. ஏனா இந்த வீடியோ எடுத்தது வந்து இவன் தான். நாங்க நடந்து வந்து போவோம்ல, அந்த வீடியோ அந்த கேமரா மணி இவர் தான். பாத்துக்கோங்க. இவர் பேர் ரூபன். சொல்றா ரூபன். ஏ, இரடா பொசுக்கு மரியாதை பேசிட்ட. அத பத்தி நான் தமிழ் சத்தமா முக்காவசி எனக்கு வந்துச்சு. எல்லாரும் அண்ணா கேட்டு அண்ணா அது பேக் கமெண்ட்
எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க இது அப்படி இல்ல, ஒருத்தவங்க சொல்றாங்க இல்ல அக்கா நல்லா இல்ல, அண்ணா நல்லா இருக்காங்க, என்னன்னா இப்படி போய் விழுந்துட்டீங்க அப்படின்னு இன்ஸ்டால எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு சொன்ன மாதிரிதான் அது அது வீடியோக்குள்ள யாருன்னு தெரியாது, இன்ஸ்டாலயா யூடியூப்லாம் தெரியாது, ஒரு வீடியோல மட்டும் வேட்டியில உங்களோட எப்படி சொல்றதுன்னு தெரியல, வெள்ளஜெட் தெரியுது அப்படின்னு சிரிக்காதான் சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அது அத கமெண்ட் பார்க்கும்போது சிரிப்பாவும் இருந்துச்சு, ஒரு சைடு வந்து ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. அந்த மாதிரிதான் தெரியுமா வீடியோ போடுவீங்க கல்யாணம் உனக்கு என்ன பண்ணுறது அந்த வீடியோ ரீச் ஆகாம நான் சென்டர்ல தான் 5 மில்லியன் நடுவுல போகும்போது இங்கவே குத்தாங்களா அத கட்டுறாங்க. அவர் கதை கேட்டை விட அப்படியே கண்டென்ட் கிரியேட் பண்றான் பாரு. வீடியோல கண்டென்ட் வேணும் இல்ல அப்படி சொன்னாதான் சுறுசுறுப்பா போ வீடியோ கடைசி வரைக்கும் பாப்பா ஓகே பண்ணிருக்காங்க அப்படி. இப்ப நம்ம மொக்க வாங்கிட்டனா? ஆமா நாங்க மொக்க பண்ணிட்டோமா தெரியல. இவங்களுக்கு வந்து பிரீத்தி மனம் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே வீடெல்லாம் செலிப்ரேஷன் முடிச்சு டப்புன்னு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, என் தம்பி ஒருத்தன் ஹரின் ஒருத்தன் 10 மில்லியன் அப்படின்னு ஒரு பலூனா இல்லைனா ஒரு கேண்டல்னு நினைக்கிறேன், அந்த கேண்டல் வந்து இல்லாமல் நீங்கள் வெட்டவே கூடாதுன்னு போயிட்டு ஒரு ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு. அதை எடுத்து அவன் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்ச இந்த பீட்டு மனை திட்டே இருக்கு. ஆனா இப்ப வந்து ஜாலியா விளையாண்டே இருக்காங்க. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன் சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இவருக்கு என்ன ஒரு பலூன்லாம் இப்ப வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
பின்னாடி போங்கடா மது கிட்ட கிட்ட நில்லு மது கிட்ட வந்துருங்கடா மதிப்படி ஆகிட்டு என்ன வீடியோ பண்ணாலுமே இவங்க பயங்கர சப்போர்ட். தம்பி வந்து இப்ப எல்லாம் கேட்டிருப்பேன் கேமராமேனை காட்டுங்க அப்படின்னு. இவன் ரீசெண்டாக வர வீடியோ இவன் விக்கி இவங்க ரீசெண்டாக வர வீடியோ எல்லாமே இவங்க தான் எடுத்துட்டுருக்காங்க. டே நல்லா போச்சு, கேக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா போச்சு. எப்போ பிரச்சனை ஏன்னா அது மாதிரி போலீஸ்கிட்ட மாட்டி பயங்கரமான சர்ப்ரைஸ், போலீஸ்கிட்ட வந்து மாட்டி கேஸ் வாங்கி கர்சீஃப் மாதிரி இல்லையே. எல்லாரும் கர்சீஃப்ங்க அவனோடது. நீ சொல்லு எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்